என்னம்மா வனஜா, எங்க வீட்டு பக்கம் வந்திருக்க? என்ன விஷயம்? அதுவா பாட்டி, எனக்கு ஒரு டவுட், அதை உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் பாட்டி. பாட்டி, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன பாட்டி? கொஞ்சம் மாமாட்ட கேட்டு சொல்றீங்களா? எங்க, நம்ம பக்கத்து வீட்டாத்து வனஜா வந்தா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்காமே, அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. சொல்லிட்டா போச்சு. பொண்ணுனா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இல்லம்மா. பொண்ணு என்றால் குரு, தட் இஸ் ஜூபிட்டர். இந்த கிரகங்கள்லயே பெருசு பத்தினா ஜூபிட்டர் தாம்மா. அதுவே புதன் அப்படின்னா மெர்குரி. கிரகங்கள்லயே சின்னது வந்து புதன். அததான் என்ன சொல்லியிருக்காங்க, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு. பொதுவா நிறைய பேர் புதன் கிழமையில தான் எல்லா காரியமும் செய்வாங்க. குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது, இல்ல புதுசா ஒரு கிளாஸ்ல சேர்க்கறது. புதன் கிரகத்துக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் விவேகமும் பண்பும் நிறைந்தவர், கல்விக்குரியவராகவும் திகழ்கிறார். நிறைய கல்வி அறிவு, படிப்பறிவு அவர் தான் நமக்கு தராரு. நுட்பமான அறிவு, ஞானம் எல்லாத்தையும் அவர் தரதுனாலதான் அவருக்கு பேர் வந்து புத்திகாரகன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வித்யாகாரகன் சொல்றாங்க. புரியுதா? அதனாலதான் புதன் கிழமையில நிறைய பேர் கிளாஸ் சேர்க்கிறாங்க.